அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு சையத் வீவ். இன்னொரு வ்ளாக் மூலமா சந்திக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்பொழுது நேரம் சரியாக 7:45, அதாவது நேற்று வந்து நான் தூங்குறதுக்கு கரெக்டாக 3:00 ஆகிடுச்சு. ஸோ காலைல 3:00 தூங்கிட்டு அப்புறம் 7:30 நான் எந்திரிச்சிருக்கேங்க. எந்திரிச்சிட்டு நான் இப்போ எங்கே போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க மதீனத் கலீஃபாவுக்கு போவோம். மதீனத் கலீஃபாவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று எங்கள் ஓனர் பொண்ணை போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணியிருந்தேன் எங்கள் ஓனர் அம்மா வீட்டில். ஸோ அந்த பொண்ணை தான் போயிட்டு இப்போ நான் போயிட்டு பிக்கப் பண்ண போகிறேன். அந்த பொண்ணு இப்போ வந்து காலேஜ் போகணும். ஸோ 8:00 ஷார்ப்பாக நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இப்போ வந்து கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் நின்றுச்சு, லைட்டாக கொஞ்சம் தூரிக்கிட்டு இருக்குது. பெய்யுது தூறுது, பெய்யுது நிற்கிது தூறுது, பெய்யுது நிற்கிது தூறுது, இப்படிமா இருக்குது. சரி ஓகே, நான் இன்னும் வந்து டீ குடிக்கல, அங்கே போயிட்டு தான் வந்து ஒரு டீ அகியை வாங்கிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே போவேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், மேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுது எந்த அளவுக்கு கத்தாரில் மழை இருக்குது, எவ்வளோ மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேகத்தை பார்த்தாலே தெரியும் மேகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கருப்பாக வந்து இருள் கட்டி போய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இருள் கட்டி போய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மழைங்க, சரியான மழை இருக்குது இன்னைக்கு கத்தாரில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேகத்தை. அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா, நல்லா இருக்கு இந்த மழை டயத்துக்கு. பாருங்கள் போட்டு வெளுத்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க டிரைவர். சாரி, டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாக டிரைவ் பண்ணுங்கள். தண்ணி கிடைக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்குள்ளே ஏறி குதிச்சுக்கிட்டு அள்ளி பாய்ச்சிக்கிட்டு போயிடாதீங்க. ஸோ ரொம்ப சேஃபாக கவனமாக வண்டி ஓட்டுங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து மதீனத் கலீஃபா நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளோ நேரம் சரியாக 7:49 ஆகி கொண்டு இருக்கின்றது. தோஹா கத்தாரில் தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் மாதிரியா இருக்குது இதெல்லாம். சரி ஓகே, நம்ம போவோம். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது நமக்கு டிரைவிங் பண்ணுறது மலையில். வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை, ஆண்ட வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20 ஆகுது. ஸோ காலையிலேயே குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருங்க. அந்த பொண்ணை போய் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதோடைய பர்சனல் வண்டியை எடுத்துட்டு அது தனியாக போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேங்க. உட்காந்துருக்கேன்னா நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து வேலை எதுவுமே வராது, அதாவது வரலாம். அந்த இப்போ அந்த பொண்ணு வந்திருக்குது இல்லையா, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு நம்மளை வந்து அனுப்பலாம். இல்லை அப்படின்னு சொன்னாங்க வேறு ஏதாவது ஒரு வேலை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் வேலை எப்படியுமே வரும். அதுபோக மழை வந்து வந்துக்கிட்டு இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழையாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போ பிடிச்சி வாங்க போகுதுன்னு தெரியலை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்குமே வந்து நமக்கு வேலை தான் இருக்கும். நாளைக்கு என்னென்னா இப்போ இந்த பொண்ணு இருக்குது இல்லையா, இந்த பொண்ணு வந்ததுனால நம்ம வந்து சீக்கிரமே வந்து பிக்கப் பண்ண வர சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அங்கேருந்து நேராக இவங்க வீட்டுக்கு வந்து அப்புறம் இவங்க இங்கேருந்து வேற எங்கேயாவது போவாங்க, அதனால வந்து நமக்கு வந்து நேரத்தோடு வர சொல்லியிருக்காங்க, வர சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மதிய சாப்பாடு வரும், மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்கார வேண்டியதான். என்ன சாப்பாடு வருதுன்னு சொல்லிட்டு தெரியலை. அதுபோக மீன் கோழியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படா செய்யலாம் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி தான் பரோட்டாவும் கோழிச்சாங்கலாம் வச்சு சாப்பிட்டோம். அப்போ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பிரியாணி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். டைம் இருந்துச்சுன்னா பிரியாணி போடுவோம், டைம் இல்லைன்னா பிரியாணியை வச்சு சாப்பிட வேண்டியதான் அப்படிதான் இருக்குது. மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தேங்க. இந்த பொண்ணு இருக்குது இல்லையா, எங்கள் ஓனருடைய பொண்ணு, அந்த ஓனருடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து என் வீட்டுக்கு வா, என்னை பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது. அதுபோக நம்ம லேண்ட்க்ரூஸரில் வந்து பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை, பேட்ரி வாங்கிட்டு வந்து தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நேற்று ஸ்டார்ட் பண்ணும்போது தம் ஆச்சு வண்டி, அப்போமே எனக்கு தெரியும் பேட்ரி உட்கார போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலையுமே அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. நம்மள்ட்ட அந்த கேபிளும் இல்லை அடித்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இப்போ பேட்ரியை போய் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் பேட்ரியை வாங்கிட்டு திருப்பி வரணும். சரி ஓகே, ரொம்ப நின்று பேசிக்கிட்டு இருக்காம சக்கா புக்கான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துருவோமே. இப்போது நம்ம வண்டியை எடுத்துகிட்டு அசிசியாக போகிறேங்க, சரிங்களா?
வீட்டு அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவங்களுடைய அந்த வண்டி இருக்குது இல்லையா, அந்த பொண்ணுக்கு கொடுத்த லேண்ட் குரோசர் இருக்குது இல்லையா, அந்த லேண்ட் குரோசரில் இவங்க ரெண்டு பேரும் ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைனால வெளியில் போவாங்க. எங்கே போவாங்கனாக்கா இந்த மாதிரி வந்து மால், இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுகளுக்கு வந்து போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இதுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வருவாங்க. இப்போ அதுக்காக வேண்டி தான் நான் இப்போ போய் ஏற்ற போய்கிட்டு இருக்கிறேங்க. ஓகே, ஸோ மழை வந்து இப்போ வந்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டுமா இருக்குது. நல்ல மழை பெஞ்ச மாதிரி இல்லை. ஆமாம், ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கம்மியாக வேறு இருக்குது, பெட்ரோல் வேறு அடிக்கணும். ஸோ நம்ம லேண்ட் க்ரோசர் வந்து பார்த்திங்கனாக்கா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, ஸோ உட்காந்துருச்சு வண்டி. இனி பேட்டரியை வாங்கிட்டு வந்து இனி சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தேன், அதுக்கப்புறம் இனி வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். சரி என்ன பண்ணுறது, அது ஒரு 500 ரியால் இல்லை 530 ரியால் இந்த மாதிரி வரும். இது வாரண்டியோடு கொடுப்பாங்க, 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க அந்த பேட்டரிக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கராஃபா இருக்குது பாருங்கள், இந்த கராஃபாவில் தான் வந்து அந்த பேட்டரி இதுகள்லாம் வந்து இருக்குதுங்க. என்னது திடீர்னு 60 ஆயிருச்சு ஸ்பீடு 80. சரி ஓகே, நம்ம அசிசியாவில் போயிட்டு மீதி விஷயங்களை பார்ப்போம். இதுதான் நம்ம வந்து அசிசியாவுக்கு போகிற வழிங்க, அதாவது மேலே மேம்பாலத்தில் இருந்து ஒரு ரைட்டில் வந்து நம்ம இறங்கி போகக்கூடிய அந்த வழி. ஸோ இந்த ரைட்டு, இந்த ரைட்டு வந்து பாருங்கள் எப்படி ஒரு அழகாக செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மேலே போகிறவங்களுக்கு அந்த பிரிட்ஜு தனியாக, கீழே இறங்குறவங்களுக்கு கீழே தனியாக, இப்படி வெவ்வேறைய பிரிஞ்சு இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. ஸோ நோ கமெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது கத்தார்ஸ். இந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஆட்கள் போக வர இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படின் இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ மேட்சையெல்லாம் முடிஞ்சு யாருமே இல்லை பாருங்களேன், மெட்ரோலாம் வந்து சும்மா காலியாக இருக்குது. ஆனால் மெட்ரோ கீழே போனோம்னாக்கா நல்லா கூட்டமாக இருக்குது, நம்ம நினைக்கிறோம் அப்படி. ஆனால் கீழே மெட்ரோவில் வந்து செம்ம நல்ல கூட்டமாக இருக்குது. ஐயோ, அந்த முஷரிப்பில் தாங்க பார்த்தேன், நல்லா கூட்டமாக இருந்துச்சு முஷரிப்பில். எப்பயுமே வந்து பரபரப்பாகவே இருக்குது, ஆட்கள் போக வர அப்படிமா இருப்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து அசிசியா, இதுதான் வந்து நம்ம கோல்டு லைனில் கடைசி ஸ்டாப்பு சரிங்களா. இதுக்கு அங்கிட்டு எந்த ஒரு ஸ்டேஷனும் கிடையாது. ஓகே, மெட்ரோ வந்து இங்கே வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொஞ்சம் அந்த அந்த டவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த பேட்டரியை நான் பழைய பேட்டரியை கிளட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்ஸு சரிங்களா, இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளது ப்ளஸ்ஸு, ஸோ ரைட் சைடில் உள்ளது மைனஸ், அதாவது வண்டியிலேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது. ஓகேங்களா, அந்த வைப்பருக்கு பக்கத்தில் வர்றது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. இதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு. ஓகேவா, இல்லைன்னா நீங்கள் இந்த பேட்டரியை வந்து கிளட்டும் போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஓகேவா, இப்போது பேட்டரியை அழைக்கா தூக்கிடுவோம். ஆனால் இது வந்து வெயிட்டுங்க, சரியான வெயிட்டு இது. வா வருங்க, தூக்கியாச்சா சொந்தருக்கு வருங்க. பேட்டரி இது தூக்கி நம்ம வண்டிக்கு பின்னாடி வச்சுருவோம். இப்போ வந்து டைம் கரெக்டாக 6:33. ஸோ இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் போயிட்டு இந்த இருக்கு பாருங்கள், ஒரு பேக், சின்ன பேக்கு வந்து கொடுத்துருக்குது அந்த பொண்ணை. இங்கே யாரோ இருக்காங்க போல் ஃபெஸ்டிவலில், அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு ஒப்படைக்கணும். நீ ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ணு, அதை நான் எங்கே கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது. சரி ஓகே, நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்கிட்ட வந்துட்டேங்க. இப்போ மேலே ஃபெஸ்டிவலுக்கு மேலே போகணும். என்னது சட்டார் போட்டா, ஓ பேட்டரி கிடைக்குதா, நானும் பயந்தே போயிட்டேன், என்னடா வண்டி கிண்டி வந்து இடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி நம்ம லேண்ட் க்ரோசருடைய பேட்டரியை கிளட்டி போட்டிருந்தேங்க, அதுதான் சட்டார் சட்டார்னு கேட்குது. சரி ஓகே, நமக்கு இன்னும் பேட்டரிக்கு வந்து காசு இன்னும் கொடுக்கலை. பேட்டரியை கிளட்டி வச்சுருக்கேன், லேண்ட் க்ரோசரில் உள்ள பேட்டரியை கிளட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி ஓகே, நம்ம வந்தாச்சு ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு. ஃபெஸ்டிவல் சிட்டியில் போயிட்டு இதுக்கு போயிட்டு ஃபோன் அடித்து கொடுத்துட்டு வருவோம்.
ஸோ உள்ளே வந்தாச்சுங்க. ஜாமானை கொண்டுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஜாமான். ஸோ துருக்கியில் இருந்து வந்த ஜாமாங்க. ஆமாம், துருக்கியில் இருந்து வந்த ஜாமான். ஸோ இந்த ஜாமானை கொண்டு இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து குப்பூஸ் எடுத்துருக்கேங்க. இதனால் சோறு தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி வந்து குப்பூஸ் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. உள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரல் குழம்பு வந்திருக்குது, அப்புறம் ஒரு பீஸு, அப்புறம் ப்ரோக்கோலி, அதுக்கப்புறம் அங்கிட்டு முட்டை பெப்பரில் போட்டு இருக்குது. இதான் இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாடு, சாப்பிட வேண்டியதான். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்தது சாப்பாடுகள். இன்னும் வந்திருக்கு சோறு வந்திருக்குது, அதுலேயும் கோழி பீஸ் இருக்குது. ஆமாம், சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி. ஓகே, ஸோ இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 ஆகுது. நான் எங்கே போயிட்டு வரேன்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம அதாவது எங்கள் ஓனர் இருக்கார்ல, ஓனர் பொண்ணுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அசீசியா. எப்பயுமே போயிட்டு வர்றது தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லா போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது. ரொம்ப மழை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெய்யுது, கொஞ்சம் நிற்கிது, கொஞ்சம் பெய்யுது, கொஞ்சம் நிற்கிது. ஆனால் நான் வந்து அசீசியாவுக்கு, அதாவது மதீனா கலீஃபாவில் அந்த எங்கள் ஓனர் பொண்ணை வந்து மதீனா கலீஃபாவில் ட்ரா பண்ணிவிட்டு அசீசியாவுக்கு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மழைங்க, பயங்கர மழை. போப்பா சொல்ல முடியலை அந்த அளவுக்கு மழை. அதாவது நான் இப்போ வந்து லெக்சஸில் வர்றேன் இல்லையா, லெக்சஸில் வந்ததுனால ஒரு வண்டிக்காரர் என்ன பண்ணார், இந்த இப்படி ரெண்டு ட்ராக் இருக்குது, அப்போ தண்ணி, அதாவது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சின்ன வண்டி தானே, கொஞ்சம் வந்து அவர் பொறுமையாக வரலாம், மெதுவாக வரலாம், ஆனால் அந்த இடத்துல மெதுவாக வரல, தண்ணியில் அப்படியே ஸ்பீடாக வந்தார் பாருங்க. இந்த வண்டி ஃபுல்லாக அந்த தண்ணிங்க, ரோட்டில் உள்ள தண்ணி. இதே கிளாஸ் இறக்கி வச்சுருந்தா நிலைமை என்ன ஆயிருந்துருங்க சொல்லுங்கள். ஸோ ரோட்டில் வண்டி ஓட்டும் போது தண்ணி கிடக்கத்தான் செய்யுங்க, ஆனால் எதுக்கு வர்ற வண்டியை பார்த்து வண்டி ஓட்டுங்க சரிங்களா. வந்து கத்தாரில் வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் வந்து பார்த்து கவனமாக மழை இது வண்டி ஓட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு, இன்னும் வீடியோ எடிட் பண்ணலை, அது வேறு போயிட்டு எடிட் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இப்போ நான் அசிசியாவில் வந்து வெளியாக போய்கிட்டு இருக்கிறேன். நான் பண்ணுறது, நான் அசிசியாவில் இருந்து கராஃபாவுக்கு வந்தேங்க. கராஃபாவில் வந்து பார்த்தாக்கா கடை வந்து அடைச்சி கிடக்குது, பேட்டரி கடை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நாளைக்கு எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியலை. ஸோ தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், கராஃபாவில் வந்து தண்ணி எவ்வளோ கட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். எங்கள் அப்பா சரியான தண்ணி கட்டி கிடக்குது. இந்த அந்த ஹார்ட் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் வந்து இந்த பேட்டரியெல்லாம் வச்சுருக்காங்க போல். இப்போ பாருங்க தண்ணியை பாருங்கள், எவ்வளோ தண்ணீர் அப்பா, பயங்கரமாக இருக்குல்ல தண்ணி. ஏய் சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த ஹார்ட் ரீட்டர் சரிங்களா, ஹார்ட் ரீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குதுங்க. அந்த கடையில் தான் நாங்கள் எப்போயுமே பேட்டரி வேறு வாங்குவோம். அவர் வந்து கடையை அடைச்சிருக்காரு. ஸோ 10 மணிக்கே வந்து அடைச்சிடுவாங்க போல். இவங்க 10 மணிக்கு இல்லை, இந்த காசை நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போனாக்கா நம்ம வாங்கி இன்னும் யாரத்துக்கு ஃபிட் பண்ணியிருக்க போகிறோம் இல்லையா. அவங்க இந்த இதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு கொடுத்தாக்கா நம்ம என்ன பண்ணுறது. சரி ஓகே, நம்ம வந்தது வந்தாச்சு. லங்கா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு சாய் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே போனோம்னா சும்மா கம்முன்னு இருக்கும். எப்படி இங்கே பாருங்கள், லங்கா தெரியுதா, லங்கா ரெஸ்டாரண்ட். ஓகே, நான் டீ சொன்னேன், அவர் டீ எடுத்துகிட்டு வரல. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். சரி நம்ம தான் காசை கொண்டு போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வரணும் போல. சரி ஓகே, லங்கா ரெஸ்டாரண்ட்டில் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா இங்கே எதுக்கு வந்ததுன்னா அமுல் மாவு இருக்குது தெரியுமா, அந்த மாவில் டீ போட்டு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நான் வாங்கிட்டு வர போகிறேங்க. ஓகேவா, சரி இறங்கி போயிட்டு நான் டீயை வாங்கிட்டு வரேன்.
நிறம் பொங்க பொங்க கொடுத்துருக்காங்க. டீ நல்லா இருக்குது, மணி வேற லெவல். டீ வந்து நல்லா நிற பொங்க பொங்க அடித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பால் மாவு, அந்த பால் மாவில் தான் வந்து விஷயமே இருக்குது. உண்மையிலே நல்லாயிருக்கும். அட 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 தேயிலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு தேயிலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒமான் மாவுன்னு நினைக்கிறேன். அந்த மாவுடைய டேஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து வண்டி அப்படி திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். மணி வந்து 11:30 ஆச்சுப்பா. வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம். மற்ற மழை பெஞ்சிருக்குன்னு அந்த அந்த ஃப்ரெண்டில் போகிற வண்டியை பாருங்கள். போ 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 இங்கே பாருங்கள், இது ஸ்பீட் பிரேக்கே தெரியலை. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பார்த்துங்க. ஐயோ ஐயோ, சின்ன வண்டியை கொண்டுட்டு நான் இங்கிட்ட வந்துட்டேனே. ஆக்சிலேட்டர் கொடுக்கா, ஆக்சிலேட்டர் கொடுக்காம மட்டும் இருந்துட அதை கொடுத்துட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு. ஏன்னா இது சைலன்சரு கீழே இருக்குது, அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போகி ஆகணும். இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்கள். பயங்கர தண்ணி இருக்குது அப்பா, நல்லாவே தண்ணி கட்டி கிடக்குதுங்க. இங்கே நம்ம இந்த ரைட் எடுத்து அப்படிக்கா போயிடுவோம். அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட. டீயை குடித்தாச்சு நல்லா. ஆமாம், ஐயோ இங்கிட்டு சேஃப்டின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தாக்கா இங்கிட்டு அதுக்கு மேலே இருக்கும் போலையே தண்ணி. ஆஹா, ஓ ஃப்ரெண்ட்ஸ், ரோடே தெரியல, ரோடே க்ளோஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மழை பெஞ்சதில்லை, நிறையா தண்ணியெல்லாம் கட்டி கிடக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரோடெல்லாம் க்ளோஸில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரோடு க்ளோஸ்னாக்கா தண்ணியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வண்டியை ஓட்டித்தானே ஆகணும். டிஸ்கவரி சேனலில் பேசுகிற மாதிரி தான் பேசி ஆகணும். நல்லா இருக்குதுங்க, தண்ணிக்குள்ளே வண்டி ஓட்டுறது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் 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 சூப்பர். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வேலையும் வராது. மணி 12:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டில் வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, இந்த பாட்டில் தாங்க காசு. ஸோ இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு வெறும் பாட்டிலாக இருக்குது, ஆனால் நமக்கு வந்து காசு சரிங்களா. நான் நேற்று சொல்லியிருந்தேன், நான் பாட்டிலை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பாட்டில்களை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சோம்னாக்கா எப்படியும் ஒரு மாதம் இல்லை, ஆமாம் ஒரு மாதத்தில் எப்படியும் வந்து ஒரு அந்த பிளாக் பேக் இருக்குது பாருங்க, அது ஃபுல்லாமே வந்து நினச்சிடலாம். நினச்சி கொண்டு போயிட்டு நம்ம அந்த மீரா ரிவார்ட்ஸ் இருக்குது, அந்த ரிவார்ட்ஸை காட்டி உள்ளாக்க போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் தட்ட முடியாது. ஒவ்வொரு பாட்டெலாம் வந்து இந்த மாதிரி வைக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல அந்த மிஷின் இருந்துச்சுன்னா, ஸோ மூடி வந்து பின்னாடி இருந்து இது வந்து உங்களுக்குள்ளே போகிறது மாதிரியா. ஸோ உள்ளே போயிட்டு அது என்ன பண்ணுதுனாக்கா மிஷின் வந்து, அதாவது இந்த பாட்டில் இருக்குது இல்லையா, அங்கே வந்து உள்ளாக்க வந்து ரெண்டு ஸ்டீல் வச்சுருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டு. இந்த ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து நச்சு அதுக்கப்புறம் போட்டுறது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து பாட்டில் எல்லாத்தையுமே வந்து உள்ளாக்க ஒரு ரெண்டு பெரிய ஒரு ட்ரம்மு மாதிரியே வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு விழுகுது. அதை வந்து மூட்டை கட்டி அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரீசைக்ளிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில்ஸு அப்புறம் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வந்து தயாரித்து நமக்கு திருப்பி தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அல்மிரா ரிவார்ட்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாமா வாங்கினாலும் பாயிண்ட்டு கிடைக்கும், இந்த மாதிரி பாட்டிலை போட்டாலும் பாயிண்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு தேவைங்கிற பொருட்களை நீங்கள் காசு கொடுக்காமல் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மழை வந்து ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஸோ நாளை காலையில் வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலைல நேரத்தில் எந்திரிக்கணும். பேட்டரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ 10 மணிக்கு கரெக்டாக அந்த பொண்ணுடைய, எங்கள் மேடத்துடைய பொண்ணு இருக்குது இல்லையா, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போய் அங்கே போய் நிற்கணுமா கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு. அங்கே இருந்து நேரம் என்ன பண்ணணும், மதுரை கழிப்பாக போய் அந்த எங்கள் ஓனர் பொண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் துறவு போகணும். எப்போ என்ன ஏதுன்னு தெரியல. நிஷாலாம் நாளைக்குரிய விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம் சரிலாம். சரி, தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. கத்தாரில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க, நான் லேண்ட்மார்க்கு பின்னாடி இருக்கிறேன் பிரதர் சரிங்களா. லேண்ட்மார்க்கு பின்னாடி, அதுக்கப்புறம் டவர் மார்க்கும் பின்னாடி தான் வரும். நம்ம லேண்ட்மார்க்கு பின்னாடி ஒரு
ரிமாஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் தான் நம்ம வீடியோ இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விளாக்ல சந்திப்போம். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் செய்ய. பை பை, குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.